ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் ஹோம். இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்த்துடலாம். நான் அரை கிலோ தக்காளி எடுத்திருக்கேன், 20 பீஸ் வரைக்கும் மிளகாய் காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உப்பும் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயமும் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு மட்டும் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு கடுகு கொஞ்சம் பவுட்ரி அந்த ஸ்மெல்லு அந்த ஃப்ளேவர்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கடுகு எக்ஸ்ட்ராவாகவே எடுத்து வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுற உப்பு இது போல தான் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நான் இதை முருங்கைக்கீரை போட்டு எப்பவும் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பேன், அதனால் இந்த கலரில் தான் இருக்கும். புளி ஒரு சின்ன கோலி சைஸில் எடுத்துக்கோங்க, இது கடைசியாக தேவைப்படும். பெருங்காயம் தேவையான அளவு, சும்மா ஒரு 2 ஸ்ப்ரே போதும். இப்போ தக்காளியை நம்ம எந்த சைஸ்லனாலும் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதை நம்ம வறுக்க தான் போகிறோம் ஆயிலில், அதனால் எந்த சைஸ்னாலும் பரவாயில்ல. ரேண்டமாக கட் பண்ணிக்கோங்க, இந்த சைஸ் தான் கிடையாது. நான் தக்காளி கட் பண்ணி வச்சிட்டேன், பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கட் பண்ணியிருக்கிற தக்காளியை அதில் கொட்டிடுங்க. இதை கண்டினியூஸாக நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க, இது வதங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். சைட்லேயே இன்னொரு ஸ்டவ்வில் அது வதங்குறப்ப நாம் இன்னொரு இதில் கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிற இந்த 20 காஞ்ச மிளகாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயில். இதெல்லாம் நம்ம அரைப்போம் மசாலாக்காக. இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், கெடவும் கெடாது. இப்போ வெந்தயம் ஃப்ரை பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுருக்காங்க 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டே இருங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கிறேன். இது எல்லாமே ஒன்றா தான் நம்ம வறுக்க போகிறோம், அரைக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ஒன்றா தான் அரைக்க போகிறோம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு ஸ்மெல்லே தெரியும் இது வறுப்பட்டுடுச்சு அப்படின்றதுக்கு, கலரும் ப்ரௌனாக மாறும். இது எல்லா ஊறுகாய்க்கும் இப்படி தான், இந்த மசாலா இதே தான். கடுகு எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் போட்டுடலாம். நான் எப்பவும் கடுகில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உளுந்து போட்டு வச்சுருக்கேன் வெந்தயமும், அதனால் அது அப்படியே இருக்குது. கடுகு பிளாக் கலர்லேருந்து லைட்டாக ஒயிட் கலரில் மாறும், கொஞ்ச நேரத்தில் பொரிய ஆரம்பிக்கும், அதுதான் ஸ்டேஜ் நம்ம எடுக்கணும்னு பாருங்க. அதை பொரியுது, நிறுத்திருக்கு, ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கியாச்சு, அதனால் எதுவும் இப்போ செய்ய வேண்டியதில்லை, நிறுத்திட்டேன். அது தக்காளி வதங்கின உடனே எடுத்து வச்சிருக்கிற உப்பு 1 டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, அதை நான் போட்டுடுறேன். ஏன்னா நல்லா வதங்கும், எப்பவுமே தக்காளி இல்லை வெங்காயம் கூட உப்பு கலந்துட்டோம்னா அது உடனே வறுபடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், கண்டென்ட்டே இவ்வளோ இருந்தது, ஹாஃப் த கண்டென்ட் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்கு அந்த சின்ன கோலி குண்டு சைஸில் இருக்கிற புளியை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம இதை இறக்கிடுவோம், அந்த ஸ்டேஜில் இந்த புளியும் சேர்த்து கொஞ்சம் இதில் வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் நிறுத்திடுங்க, பாருங்கள் பூ மாதிரி ஆயிருக்கு.
இந்த கூழ் பதம் வந்த உடனே நிறுத்திடுங்க. நான் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டேன், ஏன்னா சூடாக இதை அரைக்க முடியாது மிக்சியிலன்னு. இதுவும் நல்லா ஆறியிருக்கு. ஈரம் இல்லாத மிக்சியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா ஈரப்பதம் இருந்ததுன்னா சீக்கிரம் கெட்டுடும். இப்போ வதக்கின அந்த மசாலா எல்லாமே, அதாவது காஞ்ச மிளகாய், கடுகு, வெந்தயம், சீரகம், வேணும்னா நீங்கள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த ஊறுகாவை தக்காளி பூண்டு ஊறுகாவும் நம்ம போடலாம். நான் இதில் பெருங்காயம் போடலை, ஹஸ்பண்ட்க்கு பெருங்காயம் சொன்னால் பிடிக்காது, அதனால் இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். பவுடராக ஆயிருக்கு. இப்போ நம்ம ஆற வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து அதிலேயே கொட்டிடலாம். இதில் தக்காளி இருக்குது, புளி இருக்குது, வேணுன்றவங்க பூண்டு கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பூண்டு தக்காளி ஊறுக்க மாதிரியே இருக்கும். இப்போ அதே மசாலாவில் தக்காளியும் போட்டாச்சு. நம்ம காட்டின எல்லா இன்க்ரீடியன்ஸும் இது உள்ளே இப்போ இருக்குது. பாருங்கள், கொஞ்ச நேரம் தான் ஓட்டினேன் மிக்சியை, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை தாளிச்சிடணும், அந்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ நான் தக்காளியை வதக்கின அதே பேன் தான் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே ஆயில் கொஞ்சம் இருக்குது, வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் விடுறேன், ஏன்னா ஆல்ரெடி தக்காளியில் போதுமான அளவு ஆயில் இருந்தது. கடுகு போட்டுக்கோங்க, வேணும்னா கருவேப்பிலையும் போடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, பெருங்காயம் நான் லைட்டாக போட்டுக்கிறேன். பெருங்காயம் ஸ்மெல் நல்லா வருது, பெருங்காயமும் நடந்துடுச்சு. இப்போது இந்த தக்காளியை தொக்கு எடுத்து இதில் போட்டுருக்கோம். ஃப்ளேம் கம்மியாகவே வைங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நம்ம அரை கிலோ தக்காளி போட்டோம், வந்திருக்கிற கண்டென்ட் பாருங்கள். ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் இதை நிறுத்த போகிறேன். இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் இல்லை கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு, நான் டிஃபன் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சாப்பாட்டுக்கும் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கலாம், சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், தோசை இட்லிக்கும் தொட்டு சாப்பிடலாம். நான் இப்போ முருகலான தோசை சுட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதுக்கு இதை தொட்டு சாப்பிட செமையாக இருக்கும். ரெடி. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.